ஆன்மீகத்தை பேச வேண்டிய மடாதிபதிகளுக்கும் மதுரை ஆதீனம் வெளிப்படையா அரசியல் பேசுவது? வெறும் நிர்வாகத்தை பேச வேண்டிய ஆளுநர் வெளிப்படையாக வெறுப்பு அரசியலை பேசுவார். ஆன்மீகத்தின் பெயரிலும் நிர்வாகத்தின் பெயரிலும் வெறுப்பு அரசியலை பேசுகிற என் பேசுவது மட்டும்தான் சங்கிகளின் ஒற்றை வார்த்தை வாத பொருள் ஆச்சனா. எங்க வள்ளலாரை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு இருக்கு? வாடிய பயிரை கண்ட முதல்லாம் வாடுகிற ஒரு மனிதன், கருணையில்லா ஆட்சி கடித்து ஒழிக என்று பேசிய ஒரு குரல், கழக குரல், ஆள் மெல்லிய அடுத்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிற ஒரு மனம்தான் அவ்வளவு கொடிய கிளர் பிரிட்டிஷ் ஆட்சியை பார்த்து கருணையெல்லாம் ஆட்சி கடித்து ஒழிக என்று பேசினார் 1880. ஆனால் ஒட்டுமொத்தமாக நேர் எதிரான ஒரு விவாத பொருளை உருவாக்கி வர்ணாசிரமத்தின் உச்ச நட்சத்திரம் என்று சொல்லுவதற்கு ஒரு துணிவு இருக்குல்ல, அந்த துணிவு தான் இன்றைக்கு இவர்கள் பரப்ப நினைக்கிற வெறுப்பு அரசியல் மையப்புள்ளி. ஆன்மீகம் வெறுப்புக்கு எதிரானது, வெறுப்பை பகைமையை குரோதத்தை நீக்கிவிட்டு உண்மையில் அதனுடைய நேர் எதிர் திசையிலே இருக்கிற அமைப்புகளைத்தான் எல்லா பக்திமான்களும் ஆலயங்களும் ஆலயம் சார்ந்த இங்கே மிக அம்மையார் அவர்கள் மிக குறிப்பாக சொன்னதை போல அது சார் எல்லா ஆலயங்களினுடைய திருப்பணிகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே எல்லாம் போனால் எல்லா பக்தி இலக்கியங்களும் அறக்கோட்பாடுகளும் சொன்னதற்கு நேர் எதிரான ஒரு அரசியலை ஆலயத்தின் பெயரில் நடத்த நினைக்கிறார்கள். எனவே ஆலய நிர்வாகம் அரசிடம் இருப்பது அதுதான் முறையானது. இவர்களின் வெறுப்பு அரசியல் களமாக ஆலயத்தை மாற்ற தமிழ்நாட்டு மண் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை மிக கம்பீரமாக இந்த மாநாடு பிரகடனப்படுத்தி இருக்கிறது.